यस्वाहेत्याह वस्त्र वस्त्र अपरिमित बबरुंद रोजनो दीक्षा सुन रहा है क्या कर रहे चित्रकेत प्रभाना भान संभाने नहीं रोजनो रोज हमारे चुपड़े चुपड़े कल्याण हाँ राधा कल्याण बहुत सिद्धि मामला विश्वान गोबरुंडी आशीर्वाद उपद्रव रखें कन्नम मांगे तो चिरका नवो नवो बहुत दिवाल राधा कल्याण महोत्सव मामनार वसुदेव महाराज और पत् निमिष मांगल निधारण आयोजन इवे निम्स गोपाल कल्याण वैभव मंडपा आलम जोड़ी बृंदावन नंदी गो बृंदान नंदस्कृहेन दुख समूढ़ प्रायग शरीर मनोयद राजा मनसि स्वावतरण कारण मेघावरणमालोच्य मेघश्रेणी दीर्घवेणी ताचाकलय्य यशोदा शिशु कल्याण सामग्री युक्त मणिघाटक कवच दशक स्तंभ मंडपांतर्गत पंचंगारूढ़ क्षण क्षण भूषण यादया संभाषण वाणीपति कल्याण वर्णयामासे सजात्मयोरिभूतयो राधा माधव योगांधर्व विदिना वैवागिक महोत्सवाय कर्नाटक मानवंदे जीवन स्मरण गोविंद चतुर्वेदशाखाध्यायिनी गोत्रोद्भव चतुर्दश योनादीश्वरी तत्स्वरूपिणी वानराय वंशोद्भवस्य स्वर्णवानगोनाय वर्मणोहत्री विषवानगोनाय वर्मौत्री श्रीराधा नाम्नी महाराज कनक संपन्ना कनकाभरणपूटिता श्रीराधा कृष्णकरारविंद समर्पयामास सुलग्न कटिकादान कन्निकादान मुकोटि देवदेहन कल्याण वैभवते पाक अट्टक श्लोक मेरे मंगलवाद्यम सहित मंगलवाद्यम प्रत्यक्ष अनुग्रह देवता मूर्ति कल्याण महा गणपति पुल्यार वंदुटारा अब प्राब्लमे
இல்லையா விக்ன நிவர்த்தி பண்றதுக்கு அவர் தானே. மகா கணபதி வந்தோடனே யாரு பின்னாடி வரான்னா, நம்ம சிவன் கோவில்ல போய் பாருங்க, ஒரு ஒரு கிரகம் ஒரு ஒன்னு ஒரு நூறு கிரகம் பார்க்காது. நம்மளே ஜென்ரலா சொல்லணும், ஏண்டா நவகிரகம் மாதிரி இருக்கேன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்க மாட்டான். ஆனா இந்த கல்யாண உற்சவத்துல எல்லாரும் ஃப்ரண்ட் சீட்ல வரிசையா உட்கார்ந்து இருக்காங்க. ஏன்னா வெறுமன உட்கார்ல, சர்வே சுபஸ்தானம், எந்தெந்த கிரகம் எந்தெந்த இடத்துல உட்காண்டா சுபத்தை கொடுக்குமோ அந்த சுபஸ்தானத்துல தானே அந்த கிரகங்கள்லாம் வந்துடுறதான். அதனால யார் யார் இந்த ராதா கல்யாணத்துக்கு வராளோ, ஜாதக ரீதியா அவளுக்கு எந்த தோஷமும் இன்னுமே கிடையாது. நம்ம மதம்ங்கிறதே நம்பிக்கை அடிப்படையில் இருக்கிறது தானே. ஒரு தேங்காயை கொண்டு பிள்ளையாருக்கு பிரார்த்தனை பண்ணிட்டு என்டையர் ஃபேமிலி அர்ச்சனை பண்றான்னு, இவன் இவாத்து மாமி ஒய்ஃப் மச்சினி ரெண்டு பேரு மச்சினை மூணு பேரு அவ குழந்தைகள், தேங்காய் வாங்கியிருக்கிறது 7.5 ரூபாய்க்கு ஒரே தேங்காய். ஆமா 7.5 ரூபா தேங்காய்க்கு 35 பேருக்கு குறுக்கள்கிட்ட நின்றுட்டு சொல்றான் சொல்றான் சொல்றான், அவருக்கு முடியல பிபி ஏறிடும் போல இருக்கு. இன்னும் யாராவது பாக்கியா இருக்கான்னா கடைசியில சொல்றான் பகவான் பேருக்கே பண்ணிடுங்க. கடைசியில தட்சணையாவது 35 பேருக்கு தலைக்கு 10 ரூபா போடுறாங்க இல்லையா, ஒரே 10 ரூபா தான். ஏன்னு கேட்டா அவர் என்ன சொல்றாரு, உன் தேங்காய 7.5 ரூபா தேங்காய பாக்குறாரு, வேற மனசு அங்க குடுக்கறியான்னு பாக்குறாரு. பணமே வேண்டாம், தேங்காயே வேண்டாம், அர்ச்சனையே பண்ண முடியலையா தட்சிணாமூர்த்தின்னு காலில் விழு. உன்னை விட அடுத்த ஸ்டேஜில் இருக்கிற ஏழை அவன் எந்த ஜாதிக்காரனா இருந்தாலும் அவனுக்கு ஒத்தாசை பண்ணு பகவானுக்கு, அது பண்றதை விட இது ஜாஸ்தி. நம்ம அடுத்த ஸ்டேஜில் அவன் எந்த ஜாதிக்காரன்னு பார்க்காம நமக்கு அடுத்த ஸ்டேஜில் இருக்கிறவா யாரு கஷ்டப்பட்டாலும் அவளுக்கு ஒத்தாசை பண்ணணுங்கிற எண்ணம் யாருக்கு இருக்கோ அதுதான் இதுக்கெல்லாம் விட ஒஸ்தி, உண்மையான தர்மம் இல்லையா. அதனால இந்த கல்யாண உற்சவத்துக்கு மகா கணபதி வந்தார், நவகிரக தேவதாமூர்த்தி, அதுக்கு தான் ராதா கல்யாணம் பண்றது. சுவாமிக்கு கல்யாண உற்சவங்கள்லாம் பண்றமே எதுக்கு, பருப்பு தேங்காய் லட்டு திங்கிறதுக்கா, அதுக்கு இல்ல. இங்க வந்திருக்கிறவா எல்லாரும் எத்தனையோ குழந்தைகளுக்கு வீட்டுல கல்யாணங்கள்லாம் நடக்காத குழந்தைகள்லாம் நிறைய பேர், இத்தனை வருஷமா கல்யாணம் பார்த்துட்டு இருக்கோம் சார் கல்யாணம் நடக்க மாட்டேங்குது, இப்ப எல்லாம் பையங்களுக்கு நடக்க மாட்டேங்குது, பொண்களுக்கு தான் டிமாண்டு, 35-40 வயசு ஆனாலும் குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆக மாட்டேங்குது, பசங்களுக்கு எல்லாருக்கும் ஐடியில் எக்கச்சக்க சம்பளம் பொண்கள்லாம் பண்ணிக்க மாட்டேங்கிறா, டிமாண்ட் எக்கச்சக்கமாக இருக்கு. அதனால் ஒரு காலத்தில் நம்ம என்ன பாடு படுத்தினோம், பொண்ணு பார்க்க பொண்ணு பார்க்கறதுன்னு சொல்லிட்டு இவன் இங்கேருந்து போய் எல்லாரையும் பாடாப்படுத்தி பஜ்ஜி தின்னுவிட்டு பஜ்ஜி சொஜ்ஜிலாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் லெட்டர் எழுதுவான்னு பிடிக்கலேன்னு, பஜ்ஜி திங்கிறது என்ன சொல்லணும், 25 பஜ்ஜி தின்னுட்டு பொண்ணை பிடிக்கலேன்னு எப்படி சொல்லுவேன், அதுக்கு என்னடா பிராயச்சித்தம்னா இப்போ பொண்ணே கிடைக்கல. இப்ப வர சம்பந்திகளா புள்ளையாத்துல பஜ்ஜி திருட்டு புள்ள பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க, காலம் மாறி போயிடுது. எதுக்கு சொல்றேன், அதனால இந்த கல்யாணத்துக்கு நவகிரக தேவதா மூர்த்திகள்லாம் வந்துட்டா, பரமேஸ்வரன் பார்வதி இவ எல்லாரும் வரல, பிரத்யட்சமா இங்க இருக்க, இங்க அத்தனை பேரும் பிரத்யட்சமா இருந்து இங்க வந்திருக்கிற நம்மள மாதிரி இருக்கிறவா அத்தனை பேருக்கும் சந்தோஷத்தையும் சௌக்கியத்தையும் வியாதி இல்லாம பூரணமான நல்ல வாழ்வை கொடுக்கறதுக்காக அவள்லாம் இங்க பிரசன்ஸ், அவளுடைய பிரசன்ஸ் பர்மனண்டா இருக்கு. பரமேஸ்வரன் பார்வதி அவாவா மாத்திரம் வெறுமன வெல்ல, இப்ப எப்படி இவாள்லாம் வாகனத்துல பெரிய பெரிய கார் எடுத்துட்டு வந்திருக்காளோ அதே மாதிரி நந்தி பைரவ வீரபத்ர சகிதாக சர்வே உத்துத்ரும் அவாவா சக வாகனைகி, அவாவா என்னென்ன வாகனம் இருக்கோ எல்லா வாகனத்திலையும் எடுத்துன்னு வந்துட்டா, மயில வந்துட்டார் சுப்பிரமணிய சுவாமி, ரிஷபாரூடரா வந்துட்டார் பரமேஸ்வரன், அவாவா வந்துட்டா. அது மாத்திரம் இல்ல, கல்யாணத்துல அம்மி மிதிச்சு அருந்ததி பாக்குறதுன்னு நம்ம சம்பிரதாயம் உண்டு, அருந்ததி பாரு வாத்தியார் கல்யாணத்துல, எங்க அருந்ததி பாக்குறது, எங்கயோ பிரசன்டேஷனை கையில வாங்கிட்டு இருப்பா அருந்ததியை பாப்பனா, பக்கத்துல இருக்கிற மாமியை பாக்குறதுக்கே நேரம் ஆகும், கையில இருக்கிற பிரசன்டேஷனை வாங்கிட்டு இருப்பான், இவன் மறந்து போய் அவளுக்கு ஒழுங்கா தாலி கட்டணுமேங்கிற கவலை. அதனால அந்த பிரசன்டேஷன் வாங்குறதுக்கே டைம் இல்லை இவனுக்கு. அப்படி இல்லாம அருந்ததி இங்க நட்சத்திரத்துல ஒஸ்தியான அருந்ததி இந்த கல்யாண உற்சவத்துல முன்னாடி இங்க வந்து இந்த பிரத்யட்சமா ஆலங்குடியில. ஏன்னா இங்க வந்திருக்கிறவா அத்தனை லேடிஸுக்கும் தீர்க்க சௌமங்கல்யம், அவளுடைய குடும்பத்துல அவளுடைய கணவர்மார்கள்லாம் 1000 வருஷ காலம் இருந்து இவளை ரட்சிக்கிறதுக்காக அருந்ததி வந்து அனுகிரகம் பண்றாளாம். அது மாத்திரம் இல்ல, விஸ்வாமித்ராதி மகரிஷிகள் துளசியிலேந்து சாவித்திரியிலேந்து ஒத்தர் பாக்கி இல்லை, எல்லாத்துக்கும் மேல நம்ம பாரத தேசத்துல இருக்கிற புண்ணிய தீர்த்தங்கள் காவேரி கங்கா யமுனா சரஸ்வதி
அத்தனை பேரும் இங்க பிரத்யட்சமா சார் இங்க தண்ணியே வள்ளியே சைடுல எல்லாம் வந்துட்டாளார்னா நமக்கு கண்ணுக்கு எப்படி தெரியும் கண்ணுக்கு தெரிஞ்சா நம்ம பகவானா இருந்திருப்போமே அதனால பிரத்யட்சமா வருமா சார்னா ஒருத்தர் கேட்டார் இதுமே நான் அனௌன்ஸ் பண்ண போது வருமானார் நீ வீட்டுல பூஜை பண்ணும் போது ஒரு கலசத்துல கங்கேஜ யமுனே செய்வ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின்னு சந்நிதியும் குருங்கிறியே அப்ப நம்பிக்கையில தானே சொல்றேன் சந்நிதியும் குருங்கிறதே அவ எல்லாரும் வந்துடுறாளோ அதே மாதிரி இங்க பிரத்யட்சமா இருக்கா ஏன் இத்தனை நதிகளும் ஏன் சார் ஆலங்குடிக்கு வரணும்னா எத்தனை பேர் பாபத்தை பண்ணிட்டு கங்கையில ஸ்நானம் பண்றான் அந்த பாபத்தெல்லாம் ஏத்துட்டு இருக்கிற கங்கை தாம் புனிதமாறதுக்காக பகவானுடைய கல்யாணத்துல வந்து அட்டன் பண்ணி தன்னை சுத்தி பண்ணிக்கிறாளாம் அதனால இத்தனை பேர் வந்தாலும் இந்த கல்யாணத்துக்கு விவிஐபிஸ் வந்திருக்கா ஆனா ஹூ வில் கண்டக்ட் திஸ் கல்யாண உற்சவம் தட் வில் பி பாசிபிள் ஒன்லி பை தி பாகவதாஸ் ஹரி ஹரி யார் ஹூ ஆர் ஆல் சிங்கிங் ஹூ ஆர் ஆல் பிரைசிங் காட்ஸ் நேம் தே ஆர் ஆல் கால்ட் ஆஸ் பாகவதாஸ் அவ வந்திருக்கா யாருன்னா பிரகலாத நாரத பராசர புண்டரீக வியாச அம்பரீஷ சுக சௌனக ஒத்தர் பாக்கி பவனாத்மஜ ஆஞ்சநேய சுவாமி எல்லாரும் வந்து இந்த கல்யாண உற்சவத்தில் கலந்துட்டு பாகவதாருடைய தரிசனம் கிடைக்கிறதுன்னா என்ன பாக்கியம் இது அதனால இப்போ ஏற்பட்ட கல்யாண உற்சவம் இப்போ ஆக போகிறது நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்கா இருந்தாலும் அவ கேட்டுன்றதுனால ஞாபகப்படுத்துறேன் நம்ம கல்யாணம் வீட்டுக்கு நம்ம வீட்டிலலாம் நடக்கிற கல்யாணத்துக்கு போகும்பொழுது வெறுமனை கல்யாணத்துக்கு போகிறது இல்லை மொய் எழுதுறதுன்னு ஒன்று உண்டு சுவாமி கல்யாணத்துக்கு அது பேர் மொய் எழுதுறதுன்னு சொல்கிறது இல்லை பாத சமர்ப்பணைன்னு பேர் இல்லையா நம்மளா இருந்தா டைரியை பார்த்து இவன் எத்தனை நூறுரூவா போட்டிருக்கானான்னு டைரியை பார்த்து இவனே நூறுரூவாயை வச்சு அதை ஒட்டி யாருமே பிரிக்க முடியாத அளவுக்கு யாத்தையாக கொடுத்துட்டு போடுவோம் ஆனால் இங்கே சுவாமிக்கு பாத சமர்ப்பணை அவ இப்போ கல்யாணம் பூர்த்தி ஆனவுடனே யாரும் எழுந்திருக்கக்கூடாது யார் இங்கே எழுந்திருக்காமல் இருக்காளோ அவளுக்கு புண்ணியம் ரொம்ப ஜாஸ்தி அதனால எழுந்திருக்கிறதுனால மாங்கல்ய தாரணத்தில் ரெண்டு பலன் நீங்களும் பார்க்க முடியாமல் பின்னாடி இருக்கிறவாளையும் பார்க்க விட முடியாமல் பண்ணி ஆகிடும் அதனால் அப்படியே உட்காந்துங்க நம்ம பகவானை பார்க்கணும்னு அவசியம் இல்லை பகவான் நம்மளை பார்த்தா போருமே அதனால் அவர் பார்த்துட்டு இருக்கார் இப்போ இவா பிளேட் எடுத்துன்னு வரப்போறா இந்த பிளேட்லாம் போகாதுப்பா ஏன்னா அப்புறம் நாளைக்கு என்ன எல்லாரும் வைவா சத்தம் போடுவா என்ன சார் திருநூறு பிளேட்டை கொண்டு வந்திருக்கேன் நாங்கள் ஏகப்பட்டத்தை கொண்டு வந்திருக்குமே எப்படி கொடுக்குறதுன்னு அதனால் எல்லாரும் அவாவாளுடைய பாத சமர்ப்பணியை நீங்கள் நாமசங்கீர்த்தனா ட்ரஸ்ட்டுக்கு சேருங்கோ இவாருக்கு இவாளுக்கு இந்த எத்தனை பேருக்கு ஆகாரம் போடுறா சாப்பாடு போடுறா அந்த அன்னதானத்துக்கு போகிறது கல்யாணராம் பாதர் கோஷ்டி எடுத்துன்னு போக போகிறதில்ல அதனால் நீங்கள் அதை பண்ணணும் இப்போ எட்டு ஸ்லோகம் விக்னேஷ சசி சூரிய மங்கள புதாக சுக்ரஸ்ததா கீஷ்பதி நிறுத்தி சொல்றேன் அப்புறம் வரத்துக்குள்ள வரட்டும் அவ பாட்டுக்கு மெதுவாக வரட்டும் விக்னேஷ சசி சூரிய மங்கள புதாக சுக்ரஸ்ததா கீஷ்பதி ராகு கேது சனீஸ்வரயுதாக சர்வே சுபஸ்தானகாஹ கோபு பூசுர ரட்சணாய வசுதாம்சம் பிராப்தயோஹ அப்போலோ ராதா மாதவயோஹ விவாக சமயே ராதா மாதவியோ விவாகதமே சம்புஹ சம்பு சண்முக பார்வதி கஜமுகா ஸ்வை ஸ்வை கணை சம்யுதாக நந்தி பைரவ வீரபத்ர சகிதாக தந்தே விதர்வ பிரியா ராம் ராம் நாசைதும் கலை மதுவும் இலாதனம் பிராப்தயோ ராதா மாதவியோ மங்களவி வாணி விஸ்வாமித்ர வசிஷ்டகாஷ்யப பிரத்பாஜா சதா ராமன் சொல்றன்
भगवान मंगल वाणी सिंधु सुधा गणेश जननस्य शुक्रस्य पत्नी तथा सावित्री तुलसी विदेह जनया श्रीमत् अरिंद्यत्य पादि मृत्य तपः फलम सुलभतो दातुं तरां प्राप्तयो सावित्री तुलसी विदेहतनया श्रीमत् अरुंधत्य तपफलम् सुलभतो दातुं तरां प्राप्तयो कड़सी श्लोक प्रह्लाद पराशर शुकबलि प्रह्लाद शुकबलि व्यासः महान् नारदः लंकेशः पवनात्मजः प्रभृतयः सर्वे विरक्ताः अपि धर्मं भागवतं कलौ अधिसुखं कर्तुं धरा प्राप्तयोः राधा माधवयोः மாங்கல்லி தாரண ஆபுரது நீங்க எல்லாரும் உட்கார்ந்திருக்கிற இடத்துல இருந்து பாத்துக்கோ எழுந்திருக்க வேண்டாம் இன்னொன்னு சொல்றேன் மாங்கல்லி தாரணாயி தீபாரணாயி மங்களம் பாடினாலும் ஸ்டேஜுக்கு இந்த இடத்துக்கு யாரும் வராதிங்க எல்லாம் சுத்தி வர மிருதங்க இருக்கு வாத்தியம் இருக்கு எல்லாம் இருக்கிறதுனால அவெல்லாம் கட்டி வைக்கணும் இது முடிஞ்சு நாங்க நேரா திப்ராஜபுரத்துல போய் மறுபடியும் ஆரம்பிக்கணும் அதனால எங்களுக்கு மூச்சு விட்டு கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு டைம் நீங்களும் கொடுக்கணும் அதனால கொஞ்சம் எல்லாரும் விட்டு திமி 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 மேலே வந்துடுவாங்க போன வருஷம் நாங்களே எங்கே இருக்கோம்னே தெரியல மைக்கில் சொல்ல முடியுமா ஆயிடுது அதனால மேலே ஸ்டேஜுக்கு வர வேண்டாம் சாப்பிட்டுட்டு கிளம்பி ஆற்றுக்கு போகும்பொழுது வீட்டுக்கு போகும்பொழுது அட்சத பிரசாதம் அங்கே கொடுக்கப்படும் அதனால ப்ளீஸ் யாரும் இங்கே ஸ்டேஜுக்கு வராதிங்கோ அவ கலெக்டர் அவ ஸ்ரீதர் சார் அவளுக்கெல்லாம் பிரசாதம் கொடுத்து அவ சாப்பிட போயிடுவா அதனால எல்லாரும் கொஞ்சம் பொறுமையா இருந்து அத்தனை பேருக்கும் எட்டு மணி ஆனாலும் எல்லாருக்கும் சமர்த்தியா மகாபிரசாதம் அரேஞ்ச் பண்ணியிருக்கு முதல் பந்தியில என்ன வந்ததோ அதான் பத்தாவது பந்தி வரலையும் அதனால ஒன்றும் சேஞ்சே கிடையாது அந்த மாதிரி இங்கே நடந்துட்டுருக்கு நீங்கள் எல்லாரும் நிறையா இந்த ராதா கல்யாண உற்சவத்துக்கு ஒத்தாசை பண்ணணும் ஏன்னா இப்போ நான் இதை அனௌன்ஸ் பண்ணினேன்னா நிறையா டைம் ஆகுங்கிறதுக்காக ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் மச் டைம் நிறையா பேர் நேற்று கொடுத்துருக்கேன் இன்னும் நிறையா பேர் இதுக்கு டொனேட் பண்ணணும்னு ஆசைப்படுறவா கவுண்டரில் கொடுக்கலாம் கவுண்டரில் அவள்கிட்ட கொடுக்கலாம் நம்ம சாதாரணமாக குடிசையில் நடந்த ஒரு கீத்துக்கொட்டாவில் நடந்த ராதா கல்யாணம் இந்த மாதிரி ஒரு கட்டடத்துக்கு வந்திருக்கு இதுக்கு மேலே டைனிங் ஹால் கட்டியிருக்கா அதுக்கு மேலே மறுபடியும் வந்திருக்கிறவாள் எல்லாரையும் இங்கே தங்க வைக்கிறதுக்கு நேற்றுக்கு நான் சொன்னாப்பில் இங்கே வந்து ஒரு பத்து ரூம் கட்டி போட்டால் வந்தவாளும் பஜனைக்கு வரவாடலாம் தங்கிக்கலாம் வெளியூர்லேருந்து வரவாடலாம் அந்த ராதா கல்யாணம் இல்லாத ஃப்ரீயாக இருக்கிற டயத்தில் இந்த தட்சிணாமூர்த்தி கோயிலுக்கு தரிசனம் பண்ண வர சேவார்த்திகள் கூட அங்கே தங்கிக்கலாம் அதனால எல்லாருக்கும் அது ஒத்தாசையாக இருக்கும் தங்கிக்கலான்னா எப்படி கட்டுறது பணம் வேணுமே அதனால பெரிய மனசு இருக்கிறவா நிறையா ஒத்தாசை பண்ணணும்னு நினைக்கிறவா அவளுக்கு அவளால் முடிஞ்சதை ஒத்தாசை பண்ணணும் இந்த பையங்களாம் ரொம்ப சத்தியாக நடத்துகிறா அதனால் நீங்கள் எல்லாரும் அந்த குழந்தையோட கூட இருந்து கோஆப்ரேட் பண்ணி வருஷா வருஷம் இதை அமோகமாக நடத்துறதுக்கு நீங்களாம் ஒத்தாசை பண்ணணும் நிறையா அவளுக்கு உங்களுடைய ஒத்தாசை தேவைப்படுறது நிறையா ஒத்தாசை பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு எங்களுடைய சந்தோஷத்தை தெரிவிக்கிறோம் இந்த மூணு நாளும் நீ குறிப்பாக இன்றைக்கி ராதா கல்யாண உற்சவத்தை வேர்ல்டு லெவலில் எல்லாரும் பார்த்துட்டுருக்கா இந்த லைவில் அந்தந்த குடும்பங்கள்லாமும் பரம சௌக்கியமாக இருக்கணும் லைவில் பார்த்துட்டு இருக்கிறவா வீட்டில் உட்காந்து அத்தனை பேர் நேரம் ஆலங்குடிக்கே வந்து தரிசனம் பண்ண முடியுமா அந்த தட்சிணாமூர்த்தி அனுகிரகம் பண்ணணும் இந்த உற்சவத்தில் கலந்துக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் சர்வ மங்கள மாங்கல்யே ஸ்ரீ சர்வார்த்த சாதகே நமோ
गोपिया जीवन स्मरण गोविंद गोविंद हे कृपाकी गोपी जन वल्लभ हे शिखनु मंदम अमरदास कमलौ बलमौ प्रेम पराक्रमांजलि नवनीत चोरा मुनीमदेवा जय मंगल शिवमंगल हरिनाम संगीत हरि राम 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 राम